கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமை உண்டாவதாக. இந்த நேரத்திலும் ஆண்டவரை ஆராதிக்க துதிக்க மகிமைப்படுத்தும்படியாக தேவன் பாராட்டின பெரிதான கிருபையின் இரக்கங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் நான் ஒருமித்தவுடைய நாமத்தை துதிக்கும்படியாக அவருடைய வார்த்தைகளை அவருடைய வசனங்களை தியானிக்கும்படி இந்த ஆராதனை நாளிலே தேவன் நமக்கு எப்படி ஒரு பாக்கியம் தந்திருக்கிறார் இருக்கிறதா நிலைகளில் மனமகிழ்ச்சியோடும் ஆமே நிறைவோடும் திருப்தியோடு ஆராதிக்க அந்த கிருபை நம்ம யாவருக்கும் தந்து நடத்துவாராக. நாம் அதுக்கு முன்பதாக ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் செல்ல போகிறோம். பாடல் புஸ்தகத்திலே 96வது பாடல் துதித்து பாடுற பாத்திரமே என்ற பாடலை நாம் பாடி மகிமைப்படுத்த போகிறோம். துதிகளுக்கும் ஆராதனைக்கு பாத்திரராக இருப்பது ரட்சகராக இயேசு ஒருவரே. அவரை நாள்வரை அமை பாதுகாத்திருக்கிறார். பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியார் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாத்திடுவோம். நன்றியார் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோ. கடந்த நாட்களில் கண்மணி போ கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போ கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் நீந்ததால் சோதரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோ. அக்கினி ஓடார் நடந்தாலும் ஆழியில் தண்ணீரை கடந்தாலும், அக்கினி ஓடாய் நடந்தாலும் ஆழியில் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும் ஜெய நமக்கு இந்ததா சோதரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்போடிருப்பா. இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்போடிருப்பா. போகையிலும் நம் வருகையிலும் புகலிடமானத சோதரிப்போமே. அற்புதமே
வார்த்தைகள் தீர்த்திட வந்திடுவார். வரும் என்றே நாம் அழைத்திடுவோம், தீர்த்திட வந்திடுவார். வரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வாரத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள் விரைந்து நெருங்கிட ஸ்தோத்தரிப்போமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தின் மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவருடைய வாஞ்சைகளை தீர்த்திட சீக்கிரமாக அவர் வெளிப்பட போகிறார். நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஆமையாளுடைய சமூகத்தில் செல்லும் நாள் மிக விரைந்து வருகிறபடினால் அந்த நாளுக்காக நாம் ஆயத்தத்தோடும் எதிர்பார்ப்போடும் காத்திருப்பது நலமானதாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். இந்த வேளையில் நம்முடைய ஆண்டவராய் கர்த்தர் நம்மோடு இருந்தார், இருக்கிறார், இனிமேலும் இருந்தமை நடத்துவார். அவர் ஒரு நாள் கைவிட மாட்டார். இந்த சூழ்நிலைக்கெல்லாம் நிச்சயமாகவே கர்த்தர் ஸ்தோத்திரம் ஒரு விடுதலைகளை தந்து கூடிய ஆராதிக்க ஒரு காலங்களை கர்த்தர் ஏற்படுத்தர் வல்லவராக இருக்கிறார். தேவனுடைய கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லப் போகிறோம். ஸ்தோத்திர ஏசாய தரிசன புஸ்தகம் அதனுடைய 7 அதிகாரம் அதனுடைய 11 வசனமும் 12 வசனமும் அதிலிருந்து 14 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது நான் வாசிக்கிறேன். நீ உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் ஒரு அடையாளத்தை வேண்டிக்கொள், அதை ஆழத்தில் இருந்தாகிலும் உன்னதத்தில் இருந்தாகிலும் உண்டாக கேட்டுக்கொள் என்று சொன்னார். ஆகாசோ நான் கேட்க மாட்டேன், நான் கர்த்தரை பரீட்சை செய்ய மாட்டேன் என்றான். அப்பொழுது ஏசாயா, தாவீதின் வம்சத்தாரே கேளுங்கள், நீங்கள் மனசரை விசனப்படுத்துகிறது போதாதென்று என் தேவனை விசனப்படுத்த பார்க்கிறீர்களோ? ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் வாசிக்கிற போது ஒரு பெரிய சம்பவம். ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய கர்த்தர் ஆகாஸ் என்கிறதான் ராஜாவோடு, யூத ராஜாவோடு சொன்னதான் அந்த வார்த்தை இந்த காலையிலே கர்த்தர் நமக்கும் தருகிறார். கர்த்தராகிய தேவன் சொல்லும் பொழுது அவருடைய ஒரு நெருக்கடியான சூழ்நிலை. அப்படி என்றால் சிரியாவுடைய ராஜாவும் இஸ்ரவேல் ராஜாவும் யூதா தேசத்து விரோதமாக படையெடுத்து வந்தார்கள். படையெடுத்து வருகிற பொழுது அவர்கள் சொல்லுகிறது என்னவென்றால், 6 வசனம் சொல்லப்படுகிறது. 6 வசனத்திலே சொல்லப்படும் ஆண்டு சொல்கிறார், நீ பயப்படாமல் அமர்ந்திருக்கப்பார், இந்த 2 புகைகிற கொள்ளிக்கட்டைகளாகிய சிரியரோடே வந்த ரெத்சினும் ரமலியாவின் மகனும் கொண்ட உக்கிரவ கோபத்து நிமித்தம் உன் இருதயம் தூள வேண்டாம் என்று ஆண்டு சொல்லுகிறார். அந்த இருதயம் தூண்டு போகிற ஒரு நேரம், அது மாதிரி பயம் நிறைந்த ஒரு நேரம். காரணம் என்றால் புறஜாதி ராஜாவாகிய சீரியா ராஜாவும் அதோடு கூட இஸ்ரவேல் ராஜாவுமாக சேர்ந்து கொண்டு வருகிறார்கள். வருகிறவர்கள் அவருடைய எண்ணம் என்னவென்றால், அவர்களை நாம் நிச்சயமாகவே நாம் ஜெயித்து நமக்குள்ளே அவளை பங்கிட்டுக் கொள்வோம் என்று அது முந்தின வசதி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே தேவன் யூதாவின் மேல் பாசமாயிருக்கிறவர், யூதாவுடைய சந்ததியை பிறந்தவர். ஆண்டவராகிய தேவன் அவனுடைய அந்த இக்கட்டான சூழ்நிலையிலே ஆண்டுடைய சமூகத்தில் இருக்கிற பொழுது கர்த்தரோடு பேச ஆரம்பித்தார். காரணம், அந்த இக்கட்டுக்கும் ஒரு காரணம் இருக்கிறது. ஆகாஷ் ராஜா தன் காலத்தில் தன் தேவனை விட்டு தூரமாகி போயிருந்தார், விக்கிரகாரக்காரனாய் மாறி போயிருந்தார். இந்த சரித்திரத்தில் வேதாகமத்தில் வாசிக்கிறோம். இந்த சூழ்நிலையில் அவன் தூரமாய் போயிருந்தாலும் தன்னுடைய வார்த்தைகள் வாக்கு தத்துவங்களை ஆண்டவராய் கர்த்தர் மறவாதவராயும்
கொடுத்தவர் நிறைவேற்ற வல்லவருமாய் இருந்தபடினால் அவனை திருப்ப சித்தமானார். இவ்விதமான ஒரு இக்கட்டான நிலையிலே தொடர்ந்து வாசிக்கும் பொழுது சொல்லப்படுகிறதே, நீ இந்த நேரத்தில் நீங்கள் கர்த்தரை விசுவாசியாவிட்டால் நிறை பெற மாட்டீர்கள் என்று கர்த்தர் சொன்னார். இந்த நேரத்தில் நீ அந்நிய விசுவாசத்தை விட்டு, நீ எதுமேல் விசுவாசம் வைத்திருந்தாயோ அதை விட்டுட்டு இப்படி கர்த்தரை நீ விசுவாசி, அப்பொழுது நான் உன்னை நிலைத்திருக்க பண்ணுவேன், ஜெயத்தை தருவேன். அதனுடைய அர்த்தம் ஆகினாலே நிலைத்திருக்க பண்ணுகிற ஒரு தெய்வ பிள்ளைக்கு தேவன் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். பாருங்கள், அதனால் நீங்கள் விசுவாசி என்று சொல்லுகிறார். சொல்லிட்டு சொல்லுகிறார், அந்த ரெண்டு புகையிற கொல்லிக்கட்டையனாகிய அவர்கள் நினைக்கிறவர் நடக்காது, ஆலோசனை கூடவும் நடக்காது. நான் என்னுடைய ஆலோசனைகளையும் என்னுடைய அழைப்பையும் என்னால் உன் எதற்கென்று அழைத்தேன் அதை நான் கண்டிப்பாக என் ஆலோசனை கண்டிப்பாக நிறைவேறும் என்று ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார். அப்போ ஆகினாலே ஒரு அடையாளத்தை கேள் என்று ஆண்டு சொல்ல ஆரம்பித்தார். சொல்லுகிற பொழுது இந்த ராஜா சொல்லுகிறான், அவன் வாழ்க்கையிலே அவன் விக்கிரார்காரனாக தூரமாக இருந்திருந்தாலும் அவன் தேவனை சரியாக அறிந்திருந்தவள். அதிர்ந்து அவள் அறிந்திருந்து தேவனை ஜெருசலேமிலே ஆவியோடு உன்னை ஆராதிக்கிற ஒரு தேசம் அது. ஆயினாலே வேறு தெரிந்திருக்கிறது, அந்த வாழ்க்கையில் தான் சரியில்லை. அந்த வாழ்க்கையை திருத்திக் கொள்வதற்கு தேவன் இப்படி ஒரு அனுமதி ஒரு காலத்தை அனுமதித்தும் அந்த சந்தர்ப்பத்திலும் ஒப்புக்கூடாமலும் அவர்களை நடந்து சித்தமானார். அப்படி இருக்கும் பொழுது சோத்திரம் ராஜா சொல்லுகிறார், ஆகாஷ் ராஜா சொல்லுகிறார், நான் கேட்க மாட்டேன், நான் கர்த்தரை பரிசு செய்ய மாட்டேன் என்றான். காரணம் அது சொல்வது உண்மை, அதுவும் வேதாகமத்தில் இருக்கிறது. சோத்திரம் தேவநாய் கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று அம்மையின் சோத்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது உபாகமும் 6:16 சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த வேதத்தை அறிந்திருந்த ஆகாஷ் சொல்லுகிறார், நான் இப்படி கேட்க மாட்டேன், அது கர்த்தரை பிடிக்காது என்று சொன்னேன். அப்படி இருக்கிற பொழுது அவை சொல்லுகிறேன், மனசனை விசனப்படுத்தின போதாது என்று தேவனையும் விசனப்படுத்த பார்க்கிறீர்களோ என்று சொல்லுகிறார் ஏசாயா. ஏனென்றால் அடையாளம் தருவது கர்த்தர், அடையாளத்தை நாம் கேட்க வேண்டியது நம்முடைய காரணம். அப்போ அடையாளத்தை நாம் கேட்கணும் என்றால் அது எதை எந்த இடத்திலே எப்படி என்பதை வேதம் தெளிவாக சொல்லுகிறது. சோத்திரம் அங்கே நாம் வாசிக்கிற போது தண்ணீர் வேறிவா தண்ணீர் அண்டையிலே அவள் முறுமுறுத்தார்கள், அதான் அந்த இடத்துல கத்த பரீட்சை பாராதிருப்பீர்களா என்று சொல்லப்பட்டிருக்கிறார். சோத்திரம் இந்த இடம் அப்படி அல்ல, இந்த இடத்துல வரும்போது இக்கட்டான ஒரு நிலைமை, ஆபத்தான ஒரு நிலைமை, விசுவாசம் குந்தி போன ஒரு நிலைமை. இந்த விசுவாசத்தை வருத்திக்க பண்ணுவதற்காக தேவனுடைய விசுவாசத்தை உறுதியாக நிற்கிறதற்கு தேவனுடைய அடையாளத்தை கேட்கும்படி சொன்னார். அப்பொழுது அவர் சொன்னார், இல்லை நான் கேட்க மாட்டேன் என்று சொன்னார். எனக்கு வேதம் படித்திருந்ததுன்னா, ஆனாலும் அதே இடத்துல ஆண்டவர் சொல்கிறார், நான் வேதத்தில் வாசிக்கிற போது நியாய புஸ்தகத்தில் கிதியனும் அடையாளத்தை கேட்டார், நான் வேதத்தில் பார்க்கிறோம். அந்த அடையாளத்தை கேட்டபோது அதே அவர்கள் கேட்டபடி ஆண்டவர் செய்தார், அவன் பெரிய வெற்றியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனால் பரீட்சை என்பது சோத்திரம் வித்தியாசமான ஒன்று. அது ஆண்டவர் சொல்லும்பொழுது இயேசு கிறிஸ்து உபவாசம் இருந்து அது நிறைவேறும் நேரத்திலே சோத்திரம் உபாச நாளிலே சாத்தான் பரீட்சைக்கு வருகிறான். வருகிற பொழுது உயர்ந்த ஸ்தலத்தில் இருந்து நீ தாழ குதியும் சங்கிய தொழில்களை வாங்கக்கூடிய சொல்லி சொல்றான். உனக்கு கால் இடராதபடி கொண்டு போக எழுதியிருக்கிறதே என்று சொல்லுகிறேன். இந்த சூழ்நிலையிலே ஆண்டவராகிய கரு சமுதலே ஆண்டு சொன்னார், உன் தேவனாக கதவை பரீட்சை பாராது பாஞ்சி எழுதி சொன்னார். அது உண்மை. இது வந்து ஒரு உயரத்தமான இடத்துல இருந்து நான் குதிப்பேன், என் காலில் இடாதபடி காக்கணும் அப்படி சொல்லுகிறது தேவையில்லாத ஒன்று. அதுதான் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. இந்த இடம் வித்தியாசமான இடம். இது போல பல நேரங்களிலே நம்முடைய ஜெபத்திலே நான் ஜெபிக்க வேண்டிய சில விஷயங்களை ஜெபிக்க தெரியாமல் ஜெபிக்கிறோம். நாம் சில காரியங்களை கேட்க வேண்டியதை கேட்க வேண்டிய பிரகாரமாய் நாம் கேட்க முடியாதவளாயும் இருக்கிறோம். ஆனாலும் ஆண்டு சொல்கிறார், ஆனால் நான் உன் அடையாளத்தை தருவேன். அதை புரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அந்த இடத்துக்கு வித்தியாசம் இருக்கிறது. அதான்
ஆண்டு சொன்னா நீ கேளு அப்படின்றார், இல்லைனா சொல்ல மாட்டார். அந்த இடத்துக்கு இது வித்தியாசம் இருக்கிறது. திரும்ப சொல்லுகிறேன், இந்த இடத்துல ஆண்டு கேளுன்னு சொல்லுகிறேன். கிதியோன் கேட்டிருக்கிறேன், இப்போது ஆகாசனை கொடுப்பேன் ஆண்டு சொல்கிறேன். அப்பொழுது அவர் அந்த வசனத்தை வைத்து கொண்டு அவர் அவிதமாக என்ன செய்தான்னு சொன்னால், அதை சோத்திர கேட்க மாட்டேன்னு சொன்னார். சில வேளையில் நாம் தவறாக சில காலை புரிந்து கொள்கிறோம். அது தவறான புரிந்து நமக்கு இருக்கக்கூடாது. வேதத்தை நாம் கற்று சரியாக தெளிவாக புரிந்து நாம் ஜெபிக்க வேண்டும். அதான் ஆண்டவர் ரோமலை வாசிக்கும் சொல்லும்போது சொல்லப்படுகிறது, பரிசுத்தாவியாக நாம் வேண்டிக் கொள்ள வேண்டிய விதை என்னதென்று அறியாதிருக்கிற பொழுது அவர் நமக்காக வாக்குகளை பெருமூச்சோடு நமக்கு விண்ணப்பம் பண்ணுகிறார். அதெங்கே நடக்கிறது. சோத்திரன் திக்கட்டான நிலையிலே நீ கேட்காமல் இருந்தாலும் நான் உனக்கு தருவேன், அடையாளத்தை தருவேன் என்று ஆண்டு சொல்லுகிறார். என்ன அடையாளம் கற்றுக் கொடுக்கிறார் என்று சொன்னால், அங்கே வாசிக்கிறோம் சூத்திரம், நீ கேட்காமல் இருந்தாலும் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், தருவார். நீ இப்படி சொன்னாலும் ஆனாலும் உண்மையை வைத்த பாசம் வைத்த நேசம் வைத்த உனக்கு நிக்கட்டான நிலையிலே விடுதலை தர சித்தமுள்ளவராய் ஆண்டவர் தாமே என்றால் அவர் ஒரு திட்டம் ஒன்று வச்சிருக்கிறார், அது கண்டிப்பாக நிறைவேற்றுவார். அதற்காக அவர் தாமே இறங்கி வருகிறார். அவர் தாமே இறங்கி வந்து நம்முடைய அறியாமைகளை அறியாமையுடைய சூழ்நிலைகளிலே அவர் தாமே இறங்கி வருகிறார். ஆகினால் இறங்கி வந்து சொல்லுகிறார், சோத்ரம் இதோ ஒரு கன்னி கருப்பதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். இங்கே வாசிக்கிற போது இம்மானுவேல் என்று பெயரிடப்பட்ட ஒருவரை நான் உங்களுக்கு தருவேன். பிரேசலால் அதை புரிந்து கொள்ள வேண்டும். இம்மானுவேல் என்ற பேருக்கு அர்த்தம் தேவன் நம்மோடு இருக்கிறார். இந்த இரண்டு கொள்ளிக்கட்டை புகைகிற கொள்ளிக்கட்டைகளாகிய இவைகள் கோபத்தினால் நாம் அவர்களை ஜெயித்து அவர்களை நாம் நமக்குள்ள பங்கிட்டுக் கொள்வோம் என்று கோபத்தோடு வந்தாலும் நீ பயப்படாதே, இம்மானுவேலாகிய கர்த்தரை உனக்கு நான் தருகிறேன். பிரேசலால் அதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய இயேசுக்கு பெயரு இம்மானுவேல். அப்படி அர்த்தனால் தேவன் நம்மோடு இருக்கிறார். சோத்ரம் தேவன் சொல்லுகிற போது சொல்லுகிறார், இந்த அடையாளத்தை தருவேன், அந்த அடையாளம் என்றால் நான் கூட இருப்பேன், இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்ப இம்மானுவேல் தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆபத்து நேரங்களிலும் சோதனை காலங்களிலும் கண்ணீரின் பள்ளத்தாக்கிலும் ஆமென் எந்த நிலையில் இருந்தாலும் கூட இருக்கிறார். அது மறந்து போகக்கூடாது. யோசேப்புடைய வாழ்க்கையில வாசிக்கிற போது எல்லா உபத்தனை அவனை விடுதலையாக்கி கர்த்தர் கூட இருந்து பார்வோனுடைய சமூகத்திலே ஞானத்தையும் கிருபையும் அருள்கொண்டே இருந்தார். ஆமென். அதுக்கு ஒரு முடிவு வந்தது, உயர்வு வந்தது. அதேவுடைய சித்தம் திட்டத்தை நிறைவேற்றினார். அதுபோல நம்மை குறித்த ஒரு திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். கண்டிப்பாக நிறைவேற அவர் பண்ண வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் இம்மானுவேல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இம்மானுவேல் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நம்மை விடுதலையாக்க கொடுத்த வார்த்தைகளை வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற ஆமென் கர்த்தர் நிச்சயமாக நம்மோடு இருக்கிறார். அது ஒரு நாள் மறந்து போகக்கூடாது. அது இருக்குதான் ஆண்டவர் அடையாளத்தை கேட்டார். எங்கிருந்து தருவேன்னு சொல்லுகிறார், அவர் ஆழத்திலிருந்து ஆகிலும் உணத்திலிருந்து ஆகிலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம் வேதாகமத்திலே வாசிக்கிற பொழுது நம்மோடு இருக்க கொடுக்கப்படும் ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் நம்முடைய ஆண்டவராய் இயேசுவானவர். மறந்து போகக்கூடாது. நம்ம நினைப்போம் வேற என்னமோ நினைச்சிட்டு இருக்கோம், இல்லை இயேசு நம்மோடு இருக்க தான் எங்கள் பெரிய பாக்கியம். எந்த சோதனையில் வந்தாலும் எத்தனை பேர் எதிராக எழுப்பி வந்தாலும் நம்மை அமைய நம்முடைய குடும்பத்தையோ வாழ்க்கையோ சின்ன பின்ன வாங்கிடலாம், அவளை நமக்குள்ள பங்கிட்டுக் கொள்ளலாம், நமக்கு அவளை பிடித்துக் கொள்ளலாம் வந்தாலும் கர்த்தர் கொடுக்கவே மாட்டார். காரணம் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மைக்கு திரு தீர்மானம் பெருசு. அந்த தீர்மானத்தை கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய தேவன் நிறைவேற்றுவார், வல்லவராக இருக்கிறார். இங்கே நான் வாசிக்கும் போது தான் அவன் உன்னத்திலிருந்து ஒரு அடையாளத்தை தேவன் கொடுத்தார். நான் மத்தியில் சுவிசேஷத்திலே நான் வாசிக்கிற போது அது 1:22-23 வாசிக்கிறோம். திருசனி மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. ஆமென். பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும்படி இது எல்லாம் நடந்தது. நல்லா புரிஞ்சுக்கணும், நிறைவேறும், இது நடந்தது. அவன் இதோ
ஒரு கன்னியை கற்பூதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் என்று சொன்னான் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆமேன். ஆண்டவராய் இம்மான் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற அர்த்தமாம் என்று இருக்கிறது. அதுக்கான அர்த்தத்தை நமக்கு சொல்லி தருகிறார். அப்போ நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கிற பொழுது வேதம் தெளிவா சொல்லுகிறது. அதிலே லூக்காவிலே நாம் படிக்கிற பொழுது இன்னொரு வசனம் நமக்கு அதை கொஞ்சம் தெளிவுபடுத்துகிறது. அது 2:13 நாம் 14 படிக்கிற பொழுது, அச்சனத்திலே பரம சேனையின் திரளான அவன் திரள் அந்த தூதனுடைய தோன்றி உன்னத்திலிருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷன் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். ஆமென். அந்த க்ஷணத்திலே பரமசேனை திரள் அந்த தூதனோடுடனே தோன்றிச்சு. அப்படியானால் உன்னத்தில் ஒரு அடையாளத்தை தேவன் இந்த கடைசி நாட்களிலே தேவன் நமக்காய் தந்த நமக்காய் தந்து நம்மோடு இருப்பதற்காக அந்த பிதாவுடைய மடியிலே செல்ல பிள்ளை இருந்து இயேசுவை நமக்காக அனுப்பி தந்தார். அவர்தான் இம்மானுவேல். தேவன் நம்மோடு இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய விர சிறைச்சாலையிலும் யோசிக்கப்படுகின்ற பல சூழ்நிலை மத்தியிலும் சோத்திரம் பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலும் அங்கீகரித்திருந்தார். ஆகினால் கூட அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நம்முடைய தேவனாய் கர்த்தர் நம்மோடு நிச்சயமாக இருந்து நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஒரு அடையாளத்தை கர்த்தர் உன்னதத்திலிருந்து கொடுத்தார். நம்முடைய தேவனாய் கர்த்தர் பரத்திலிருந்து இறங்கி வந்தவர். நம்மை காப்பதற்காக, நம்மை நடத்துவதற்காக, நமக்கு ஜெயம் தருவதற்காக, அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக பரத்திலிருந்து கர்த்தர் இறங்கி வந்தார். தேவன் தாமே அந்த இம்மானுவேலாகிய இயேசு என்கிற விலையேறப்பெற்ற இரட்சகரை மீட்பரை நமக்கு ஈவாய் தந்தார். அதான் இங்கே வாசிக்கிறோம். ஆமென். அது சொல்லப்படுகிறது உன்னதத்திலே. அதனாலே தேவனுக்கு மகிமை, நம் மூலமாக கர்த்தர் மகிமை உண்டாகிறது. ஆமென். ஆகாசை விரோதமாக யுத்தம் பண்ணினால் ஜெயிக்க முடியவில்லை. அப்படி இருக்கிறவ யாருக்கு? நம் மூலமாய் கர்த்தருக்கு மகிமை. நம்மை ஜெயிக்க வைத்து நம்மை அவர்களை பங்கிட்டு கொள்ள நினைச்சிருப்பாங்க, நடக்காது. அவருடைய ஆலோசனை நிறைவேறும். நிறைவேறி அவன் சாட்சி நிறுத்தும் போது நம் மூலமாய் கர்த்தருக்கு மகிமை உண்டாகிறது. அதான் உன்னதத்தில் தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும். எத்தனை பாடுகள், எத்தனை உபத்திரவங்கள், நிற்க நிலை கதியில்லாத சூழ்நிலை உடைய வாழ்க்கையில வந்தது. சமாதானம் இழந்து போய் எத்தனை பேர் தன் வாழ்க்கையை மாய்த்து கொள்ளும் பொழுது, சமாதானம் இழந்து எத்தனை பேர் அலைகிற பொழுது, தேவன் தாமே அந்த சமாதானத்தை நமக்குள்ளே தந்தார். அல்லது புரிந்து கொள்ள வேண்டும், அண்டசனார் உலகம் கொடுக்கிற பிரகாரமா என்ற பாடுகள் மத்தியிலே கொடுக்கிற சமாதானம் இருக்கு பாருங்கள், விசேஷமான சமாதானம். அந்த சமாதானத்தை தேவன் நமக்குள்ளே தந்த சமாதானமும் மனுஷனில் பிரியம் உண்டாவதாக தேவன் மேல் பிரிய வைத்தார். பிரியமானவனே, ஆத்மம் வாழ்கிறது போல் நீ எல்லாவற்றும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லப்பட்டிருக்க வார்த்தையின்படி அவர் வாழ்ந்திருக்க பண்ணத்தான் இம்மானுவேலாய் வந்தார். அவர்தான் இயேசு, அவர்தான் இரட்சகர். ஆகையினாலே இந்த உலகத்திலே வேற எந்த அடையாளம் கிடைக்காவிட்டாலும் வேறும் அப்பெரும் மேன்மையான பெரும் மகத்துவமான அந்த ஒரு அடையாளம் இயேசு நம்மை தேடி வந்து ரட்சித்து நம்மோடு இருக்கிறார். அதை மறந்து போக வேண்டும். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் கூட இருக்கிறேன் நான் சொன்னார். இருப்பேன் சொல்லவில்லை, இனி வருவேன் சொல்லவில்லை, இருந்தேன் சொல்லவில்லை, இருக்கிறேன். ஆமே. இன்றைக்கும் இருக்கிறார், இப்போதும் இருக்கிறார். காரணம், நம்மை சிதறடித்து நம்முடைய குடும்பத்தை நம்முடைய வாழ்க்கையை சிதறடித்து நமக்கு இருக்கிறவைகளை கொள்ளையடித்து தங்களுக்குள்ளே பங்கிட்டுக் கொள்வதற்காக சீரிய இராணுவம் இஸ்ரவேல் இராணுவம் புறப்பட்டு வந்தது. யூதா ஜனத்தைக்காக கர்த்த அடையாளத்தை கொடுத்து அவருடைய ஆமேன் அந்த ஆட்சியை கொடுத்த வாக்கு தத்தத்தை இந்நாள் வரைக்கும் கர்த்த நிறைவேற்றி வந்து கொண்டிருக்கிறார். ஆகையால் அந்த ஆண்டவராய் கர்த்தர் மெய்யாகவே இம்மானுவேலாக இருக்கிறார். ஆனால் சொன்னதான வார்த்தையின்படி அடையாளத்தை தந்த ஆண்டவர் அவர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். புரிந்து கொள்ளுங்கள், இந்த நாளிலும் நான் நிற்பதும் நிர்மூலமாக
அற்புதம், அந்த கிருபை உள்ள தேவன். அதான் அந்த ஆண்டு வேதம் சொல்லுகிறது யோவான் சுவிசேஷத்திலே, அமேன், ஆண்டவராய் இயேசு கிருபையினாலும் சத்தியத்தில் நிறைந்தவராய் நமக்குள்ளேயே வாசம் பண்ணுகிறான் எழுதப்பட்டிருக்கிறது. கிருபையினாலும் அவர் சத்தியம் நிறைந்தவராய் நமக்குள்ளேயே வாசம் பண்ணினார், வாசம் பண்ணியிருக்கிறார், ஆகினாலே நமக்குள் வாழுகிறார், நம்மை நடத்தி கொண்டிருக்கிறது தெளிவாக சொல்லுகிறது. ஆகினால் அவருடைய விசுவாசத்தை நாம் விட்டுவிடக்கூடாது. அதை 12 சொல்லுகிறது 1:12, அவருடைய அவருடைய நாமத்தை விசுவாசம் உள்ளவளாகி அவரை ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேரும், அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைங்கிற அந்த அதிகாரத்தை தந்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகள் அதிகாரம் தந்த ஆண்டவர் கட்டேசி வரைக்கும் நம்மை ஜெயமாக நடத்துவார். நமக்குள்ளதை யாரும் பங்கிட்டுக் கொள்ள முடியாது, நமக்கு தேவன் தந்ததை யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது. கர்த்தராகிய தேவனே அவர் ஆலோசனைப்படி நம்மை நிறைவேற்றி ஆசீர்வாதமாக மேன்மையாக கர்த்தர் நிச்சயமாக வைப்பார் என்பதிலே எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆகினாலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அடையாளத்தை நமக்கு தந்திருக்கிறார். அவர்தான் இம்மானுவேலாய் இயேசு. கல்வாரி சிலுவையிலே 3 ஆணிகளிலே அவர் தொங்கி இரத்தம் சிந்தி மறித்து அடக்கம் பண்ணப்பட்டார். அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு எம்மாவரி சீசர்கள் ஆண்டு சொன்னார், 3 நாள் உயிரோடு எழும்பி வரே சொன்ன போது அந்த விசுவாசம் எல்லாம் போய் அவர்கள் சோத்திரம் தங்கள் வழியிலே சம்பாதித்து கொண்டு போகும் பொழுது உயிர்த்தெழுந்த இயேசுவாக கூட நடந்தார். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும், நம் இயேசு உயிரோடு இருக்கிறார். அவர் எம்மாவோட சீசரோடு நடந்து போனார், நடந்து போய் அவளோடு கூட வசனத்தை தெளிவாய் சொல்லி அந்த வாக்கை சொல்லி அவருடைய சோத்திரம் உயிரோடிருக்கிறவாய் காண்பித்தார் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஆகினாலே நாளை சோதனை நடுவிலே பல புறம்பரோடு பல சோத்திர சூழலை பார்த்து அவிசுவாசம் பேசிக்கொண்டு போயிருந்தாலும், அந்த வசனம் மறந்து போயிருந்தாலும், அந்த வாக்கு மறந்து போயிருந்தாலும், இந்த நாளிலே கர்த்தர் நினைப்பூட்டுகிறார், கர்த்தரை தெளிவுபடுத்துகிறார், கர்த்தர் கூட இருக்கிறார், அவர் கண்களை திறக்கிறார், நம்மை தேவையை சந்திக்கிறார். அற்புதமாய் சாட்சியாய் கண்டிப்பாக நிறைவேற்றர் வல்லவராக இருக்கிறார். ஆகினால் நம்முடைய இயேசுவானவர் உயிரோடு எழும்பி நம்மோடு இருக்கிறார், உயிரோடு எழும்பி நம்மை காத்து நடத்தி கொண்டிருக்கிறார், நம்மை ரட்சித்து அழைத்தது இந்த இதுவரை நடத்தினவர் இன்னும் கடைசி வரை நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். இன்னொரு பகுதியிலே ஒரு அடையாளத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். 1வது, நம்முடைய வாழ்க்கையிலே நமக்குள்ளதை பாதுகாக்க, சத்துருள் பங்கிட்டுக் கொள்ளாதபடி நம்மை பாதுகாத்து நம் கொடுத்த வாக்கு நிறைவேற்றி நம்மை ஆசீர்வதித்து நம்மை நிரந்தரமாய் நடத்த கர்த்தனமோடு அந்த அடையாளத்தை காண்பிக்கிறார். 2வதாக சோத்திர யாத்திரா புஸ்தகத்திலே 10வது அதிகாரம் அதிலே 1-2 வசனம் வாசிக்கும் பொழுது, பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ பார்வையிடத்திலே போ, அவர்கள் நடுவே நான் இந்த அடையாளங்களை செய்யும்படிக்கும் நான் எகிப்திலே நடப்பித்ததையும் நான் அவர்களுக்குள் செய்த என் அடையாளங்களையும் நீ உன் பிள்ளைகளின் செவிகள் கேட்கவும் உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளின் செவிகள் கேட்கவும் விவரித்து சொல்லும்படிக்கும் நானே கர்த்தர் என்பதை நீங்கள் அறியும்படிக்கும் நான் அவன் இருதயத்தையும் அவன் ஊழியர் இருதயத்தையும் கடினப்படுத்தினேன் என்றார். இங்கே வாசிக்கிற போது பார்வோனிங்கிறதான எகிப்தின் ராஜாவுடைய அடிமனத்திலே இருந்த காலகட்டங்கள், அந்த காலகட்டத்திலே ஆண்டவர் சொல்கிறார், ஸ்தோத்திரம், நான் இந்த பார்வோனுடைய கடினப்படுத்துகிறேன். எதற்கு என்று சொன்னார், அடையாளத்தை நான் செய்யும்படிக்கும். பல வேளைகளிலே பலரும் எவ்வளவோ இருந்தும் கடினப்படுத்த உபத்திரப்படுத்தலாம், ஆனால் என்றைக்கு அந்த கடின இருதயம் இராது, கர்த்தர் குறித்த காலம் வரை வைத்திருப்பார். நமக்குள்ள அடையாளத்தை செய்து அவர்கள் மாத்திரமல்ல எழுதப்பட்டிருக்கிறது, நானே கர்த்தர் என்பதை நீங்களும் அறிய வேண்டும், நீங்களும் புரிந்து அவங்களும் அறியணும், நம்முடைய பிள்ளைகள் அறியணும், பிள்ளைகளுடைய பிள்ளைகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் பார்வையிலே நான் கடினப்படுத்துகிறேன் என்று சொன்னார். ஆகினாலே சோதனை காலங்களிலே குறை அது நீங்கவில்லை என்று பயப்பட வேண்டாம். தேவாதி தேவனுடைய அடையாளம் மகாபயங்கரமானது. 10 அடையாளங்கள் அங்கே அற்புதங்கள் நடந்தது, நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அதெல்லாம் எதற்காக சொன்னால், சோதனை காலங்களிலே தேவை செய்த அற்புத அடையாளங்களை நாம் வாழ்ந்திருக்கும் காலத்திலே நான் இப்படி கடந்து வந்தேன், என் வழிகளெல்லாம் கர்த்தரை பாதுகாத்து இத்தனை அற்புத அடையாளங்கள் செய்தார், என்னை கண்ணீரை துடைத்தார் என்று சாட்சி சொல்வதற்காக அது ஆண்டவர் சொல்லுகிறார். சோத்திரம், எகிப்தியர்களும் ஆமென் கர்த்தர் தான் தேவன் என்று புரிந்து கொண்டார்கள். 2வது, அந்த அடையாளங்களை
ஏன் செய்தார் என்று சொன்னார், எப்போ செய்தால், அந்த சோதனை காலத்தை கர்த்தர் செய்தார். நல்லா புரிஞ்சுக்கணும், சோதனை காலத்திலே அற்புதங்களை அடையாளங்கள் செய்கிற ஆண்டவர். நம்முடைய சோதனை நெருக்கடியான காலங்களிலே அற்புதங்களை அடையாளம் செய்கிற ஆண்டு மறந்து போக கூடாது. எத்தனை அற்புதம் செஞ்சிருந்த யோசித்து பாருங்க, நிறைய செஞ்சிருக்கிறாரு. நம்ம யோசித்து பார்த்தா அப்படி யோசித்து அவர் செய்த நன்மைகளை மறவாதே, உபகாரங்களை மறவாது என்று கடந்த செய்த நன்மைகளை உபகாரம் நினைச்சு பார்த்தா நம்மளும் சரியா நம்மளை அறியாமலேயே சந்தோஷம் வந்துடும். ஆனால் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையை பார்க்க வேண்டாம், இதன் மத்திய நம்மளுடைய அடையாளத்தை செய்வார். இங்க வாசிக்கிற போது ஆண்டவர் சொல்லுகிறார், இதை செய்ததை சூத்திரம் உம்முடைய உன் பிள்ளைகள் பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் எல்லாம் இதை செவிகள் கேட்க விவரி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டா, பிற்காலத்தில் வர்ற நாம கடந்து போகும்போது பாடல்கள் மத்தியில கடந்து வரும்போது செய்த அற்புதங்கள்லாம் மற்றோட பேசுவோம், நான் இப்படிலாம் கடந்து வந்தேன், கர்த்தர் இப்படிலாம் அற்புதம் செஞ்சாரு, அடையாளத்தெல்லாம் காமிச்சாரு சொல்லுவல்ல. இதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார், எல்லாம் நன்மைக்கு தான் செய்கிறேன், ஒன்று தீமைக்கு அல்ல. அந்த கடின இருதயம் என்று இருப்பதில்லை, அந்த இருதயத்தை கர்த்தர் மாற்றி நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து அவன் விடுதலை தந்து காணாலை கொண்டு சேர்க்க அவர் வல்லவராக இருக்கிறார். அந்த ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார், நானே கர்த்தர் என்பதை நீங்கள் அறியும்படிக்கும் நான் அவன் இருதயத்தையும் அவன் ஊழியக்கார இதயத்தையும் கடினப்படுத்தினேன், கவலைப்படாத என்று சொல்லி முன்னபடி சொல்றாரு, முன்னபடி அறிவிக்கிறாரு. அப்ப என்னங்க எந்த நிலை இருந்தாலும் சரி, நான் கவலைப்படாதுங்க, கவலைப்படணும், அங்க அற்புதம் செஞ்சு அதிலிருந்து விடுதலை ஆக்கி பிறகு நம்முடைய சந்தையை அற்புதங்களை சாட்சிகளாக சொல்லுகிற அளவுக்கு கர்த்தர் நிச்சயமா மாத்திருவேன் என்று கவலைப்பட வேண்டாம். தேவாதி தேவன் ஆமென் சோத்திரம் எல்லாம் அவருடைய வாழ்வடி அவருடைய திட்டத்தின்படியையும் அவருடைய யோசனையின்படியையும் கர்த்தர் நேர்த்தியாய் செய்கிறார். ஆகினால் இந்த கால வேளையிலே நம்முடைய ஆண்டவருடைய சமூகத்திலே அவர் அடையாளமாக ஆம இயேசுவை தந்திருக்கிறார். அதான் இன்றைக்கு முக்கியம், இயேசு நம்மோடு இருக்கிறார், ரட்சித்திருக்கிறார், பரிசுவை தந்திருக்கிறார், கிருபையை தந்திருக்கிறார், வாகத்தையும் தந்திருக்கிறார். இவதான் மேலான பாகை தந்திருக்கிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஆகினால் சோத்திரம் கலங்க வேண்டாம், திகைக்க வேண்டும், தம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றி கடைசியனை பாதுகாத்து அவருடைய வருகைக்கு காணாமல் கொண்டு சேர்க்கும் வரைக்கும் நம்மை கைவிடாமல் நடத்துகிற கர்த்தர் இம்மானு வீரராக நம்மோடு இருக்கிறார் என்பதை கவனம் சோர்ந்து போக வேண்டாம், புரிந்து தைரியப்படுவோம், அவருடைய வரைக்கும் ஆயத்தப்படுவோம். நாம் சோத்திரம் அவருடைய சமூகத்திலே ஒரு விஷயம் நாம் அர்ப்பணிப்போம். கர்த்தராகிய தேவன் சொன்ன வார்த்தைந்தால் அந்த ரெண்டு புகைகிற கொள்ளிக்கட்டைகளை ஆமேன் அவருடைய செயல்படி நடக்காது, சத்துருடைய திட்டத்தின்படி நடக்காது. நான் கண்டிப்பாக உன்னை அழைத்ததை அழைத்த நோக்கத்தை நிறைவேற்றி உன்னை சோத்திரம் உன் சுதந்திரத்தையும் நிரந்தரமாய் ஆசீர்வதித்து நடத்துவே என்று கர்த்த சொல்லுகிறார். ஆகையால் ஒப்பு கொடுப்போம். ஆமேன். சோத்திர உயிர்களை பல சூழ்நிலைகள் மாறாமல் இன்னும் மாறி சொல்லி கடினமாக தானே இருக்குன்னு சொன்னாலும் அது வந்து இன்னும் அற்புதங்களை செய்து அவை முடிவிலே சாட்சியாக நிறுத்துவார், கர்த்தரை கைவிடவே மாட்டார். அப்படி நாம் இந்த வேளையிலே அவருடைய சமூகத்திலே நான் ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கிற இந்த வேளையிலே இந்த வார்த்தைகளின்படி ஒரு அடையாளத்தை தந்துட்டார், தந்தாச்சு. யார இயேசப்பா நம்ம கூட இருக்காங்கங்க, அதில் தான் பெரிய ஆசீர்வாதமே இருக்கு. அவருடைய எல்லா நன்மையும் எல்லா விடுதலையும் அற்புதம் அங்கே தான் இருக்குது. ஆனால் அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுவோம், அதை உறுதியாய் பற்றிக்கொள்ள மனதே உடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் நீ அவனுடைய பூர்ண சமாதானத்தோடு ஒவ்வொரு நாளும் காக்கும்படி நம்மோடு இருக்கிறார், அவர் கைவிடவே மாட்டார். நம் தேவையில்லாம சோதர கண்களை மூடி அத்திருமுகத்தை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். அவளை நம்மை ஒவ்வொரு நாளும் இதுவரை ஆசீர்வதித்து ஆண்டவர் இனிமேல் நம்மை ஆசீர்வதித்து நடத்த நம்முடைய தேவநாய கர்த்தர் போதுமானவராக அவர் நல்லவராக கிருபை நிறைந்தவராக இருக்கிறார். நாம் ஜெபிப்போம். பிரேசதால் நல்ல ஆண்டவரே, பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக நாங்கள் கர்த்தரை துதிக்கிறோம். நம்முடைய சன்னிதானத்திலே வந்து இந்த நேர வரையும் உம்மை ஆண்டவரே சோத்திரம் பாடவும் உம்மை சேவிக்கவும் ஆராயும் வழிநடத்தின ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை மாறாதவர், நாங்கள் அடையாளத்தை கேட்க மறுத்தோம், ஆனால் இயேசுவாகிய இம்மானுவேலரை எங்களுக்காக பரத்திலிருந்து உன்னதில் அனுப்பி தந்தீர். அவர் மூலமாய் இந்த நாட்களில் எத்தனையோ அடையாளங்களை எங்களுக்கு செய்திருக்கிறீர், இனிமேல் செய்ய வல்லவராக இருக்கிறீர். ஆமென். அந்த வார்த்தைக்கு ஆய் ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ளதை தந்த ஆசீர்வாதங்களை ஆமேன் எத்தனை பேர் கூடி எதிராய் வந்தாலும் ஆமேன் எங்களோடு இருக்கிற இம்மானுவேலர்
எங்களை ஆசீர்வதித்து நடத்த வல்லவராக இருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலே ஆமென் விடுதலையாக்க கூட இருந்த ஆண்டவர் அற்புத அடையாளங்கள் மூலமாய் ஆமே இஸ்ரவேல் ஜனங்களும் தங்களை அறிய தங்கள் ஆமேன் யார் என்பதை அறிந்து கொள்வதற்கும் அது வருங்காலங்களில் செய்த அடையாளங்களை அற்புதங்களை ஆமே சாட்சியாய் அறிவிப்பதற்கும் அந்த காலங்களை அனுமதித்திருந்தேன். அதுபோல இந்த காலை வேளையிலே என்னென்ன சூழ்நிலை வைக்கப்பட்டிருந்தாலும் நன்மைக்காகவும் சாட்சியாகவும் நிறுத்துவதற்கு தான் இவர் வைத்திரு மறந்து போகாமல் ஒவ்வொரு நாளும் நாங்கள் முன்னேறி செல்ல எங்களுக்கு கிருபைகளை தாரும். வேதாகமம் சொல்லுகிறபடி ஆண்டவராய் கர்த்தரின் ஆமேன் தம்முடைய மகிமையினாலே எங்களை நிறைத்த ஆண்டவர் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஆமேன் நடத்துவோராக ஆமேன் நீங்கள் பயப்படாமலும் துவளாமலும் அமர்ந்திருக்க பாருங்கள். உயிரதையும் தோழ வேண்டாம், பயப்பட அமர்ந்திருங்கள். ஆமேன் கர்த்தர் சொன்ன வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். நீங்கள் அமர்ந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அமர்ந்திருந்து ஒவ்வொரு நாளும் அதை அறிந்து கொள்ளும்படியாக இப்படி பிள்ளைகளுக்கு இந்த காலை வேளையிலே கொடுத்த முடிய வார்த்தைகளுக்கு ஆய் ஸ்தோத்திரம். பல நேரங்களிலே அமர்ந்திருக்க முடியாத நிலை வந்தாலும் உங்களுடைய வார்த்தையை தருகிறீர், உங்களுடைய வசனத்தை தருகிறீர், இதை உயிர்ப்பிக்கிறீர் ஆண்டவரே, அதற்காய் ஸ்தோத்திரம். உங்களுடைய வருகைகள் யாரையும் ஆயத்தப்படுத்தணும். உங்களுடைய கிருபை தொடர்ந்து எங்களோடு கூட இருப்பதாக. ஆசீர்வதியும் மகிமையான காரியங்களை செய்யும். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்தில் உட்பட்ட அத்தனை பேரையும் ஆசீர்வதிங்க. கண்ணீரை தேவன் துடைப்பாராக, ஜெயமாக நடத்துவாராக. கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு மூலமாய் வேண்டுகிறோம் சிவோட நல்ல பிதாவே. ஆமேன். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராய் இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஐக்கிய சிநேகம் நம்முடைய சதாகாலங்களிலும் கூட இருப்பதாக. ஆமேன். ஆமேன்.